ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு 5 ப்ராடக்ட் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீட்டினோட ஒரு 5 ரெசிபி வந்து நம்ம வந்திருக்கு. இன்றைக்கி நம்ம எதை சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, எல்லாத்துலேயும் பார்த்தா டார்லிங் பூஸ்ட்னு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு நேமில் கொடுத்துருக்காங்க. என்னங்கிறத பார்க்கலாம். டார்லிங் பூஸ்டோட எள்ளு சாத பொடிங்க, இதை வந்து எப்படி இருக்குன்னு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். பின்னாடி பார்த்தீங்கன்னா இன்க்ரீடியன்ட்ஸு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே போட்டிருக்காங்க. மேனுஃபேக்சரிங் டேட்டும் போட்டிருக்காங்க. இவங்க கடந்த 3 வருஷமாக வந்து இந்த ப்ராடக்ட்டை வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து எப்படி செய்யலாங்கிறத நம்ம வந்து பார்த்துடலாம். ஒரு பாத்திரத்தில் வந்துட்டு கொஞ்சமாக வந்து ஒயிட் ரைஸ் எடுத்திருக்கேன். இதில் வந்துட்டு டார்லிங் பூஸ்ட்டு கையில் கொட்டி நல்லா மூந்து பார்க்கலாங்க, எப்படி ஸ்மெல் வருதுன்னு. சூப்பராக இருந்துச்சு. எனக்கு எங்கள் அம்மாயி வந்து இந்த மாதிரி உரலை போட்டு இடித்து கொடுப்பாங்க, எள்ளு சாது பொடி அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து இட்லி தோசை இந்த மாதிரி வச்சும் எண்ணெய் ஊற்றி சாப்பிடலாம். நான் வெறும் எள்ளு சாத பொடியை போட்டுட்டு நல்லா கலரி எடுத்துக்க போகிறேன். இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு. அசல் அசல் அம்மாயோட கைப்பக்குவம் அப்படியே இருந்துச்சு. ஆட்டாங்கல்ல போட்டுட்டு உரலில் போட்டு இடித்து கொடுப்பாங்க, அந்த டேஸ்ட் அப்படியே வந்துச்சுங்க. நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு பர்சனலாகவே ரொம்பவுமே பிடிச்சது. இப்போ பார்த்திங்கன்னா சீக்கிரமாக நம்மளுக்கு 2 மினிட்ஸ் ஒயிட் சாதம் எடுக்கிறோம், பொடி எடுக்கிறோம், மிக்ஸ் பண்ணுறோம், அவ்வளோதாங்க. நம்மளுக்கு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்தடுத்த நம்ம வரக்கூடிய வீடியோஸில் வந்து வீட்டினோட ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் நம்ம வந்து ரிவ்யூ பார்க்கலாம். இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு நன்றிகள். அடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீட்டினோட ப்ராடக்டை பார்க்கலாம். தேங்க்யூ.